எனக்கு இப்படி இழுத்தா வர மாட்டேது. அதெல்லாம் விளம்பரத்தில் பார்க்குறப்ப இழுத்தா அப்படி வருதில்ல, நம்ம இழுத்தா மட்டும் வர மாட்டேது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, பீஸா தான் செய்ய போறேன். இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை, ஆனால் வந்துட்டு சாப்பிட்ருக்கேன், செஞ்சதில்லை. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். ரொம்ப நாளாவே தோணும், வீட்டில் நம்ம செஞ்சு பார்ப்போம் எப்படி வரும், நல்லா வருமா வராதான்னு தோணிக்கிட்டே இருக்கும். சரி, இன்னைக்கு செஞ்சு பார்த்துடலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வந்துட்டு பீஸா செய்கிறதுக்கு வந்துட்டு மாவு ரெடி பண்ணுறதுக்கு எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா மைதா, தயிர், ஜீனி, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இப்போ மாவு ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நான் ஒரு கப் வந்துட்டு மைதா எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சின்ன சைஸ் பீஸா செய்கிறதுனால மாவு வந்துட்டு இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் ஜீனி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா வந்துட்டு நம்ம கையால் ரெண்டு கை இப்படி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவோம்ல, ரெண்டு பிஞ்சு எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு மைதா மாவு, ஜீனி, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் ஒன்றா இது மாதிரி கலந்து விட்டுடலாம். நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு. இன்னைக்கு வந்து பீஸா செய்கிறதுக்கு வந்துட்டு ஈஸ்ட் சேர்க்கல, அதனால தான் நம்ம தயிர் எடுத்திருக்கோம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு தயிர் நெய் ரெண்டையும் சேர்த்து நல்லா மாவோட கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது தயிர் இருந்தக்கணும், அதிலே தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்க, மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. அப்படியே ஒரு முக்கால் மணி நேரம் இருக்கட்டும், நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு பீஸா செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு பீஸா மேல தடவுற தக்காளி சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்துட்டு உரிச்சிட்டு இருக்கேன். இஞ்சி போடுவாங்களே? இஞ்சி ஒரு துண்டு போடுவாங்க. தக்காளி சாஸ் செய்யறதுக்கு வந்துட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு சின்ன வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு அஞ்சு பூண்டு பல்லு. இதை அப்படியே கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் போதும், தக்காளியிலே தண்ணி விடும், நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம அரை கிளாஸ் தண்ணி ஊற்றியிருந்தோம், வேகிறதுக்கு வந்துட்டு கரெக்டான அளவில் இருக்குது. இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்சியில் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வந்துட்டு பீஸா மேலே வைக்கிற தக்காளி சாஸ் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே கொஞ்சம் பட்டர் சேர்த்து நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் வதக்கிக்கலாம். இன்சட்டி நல்லா சூடாகிடுச்சு, ஒரு துண்டு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் கூடயே கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிக்கலாம். பட்டர் கூடயே நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு நான் மிக்சி கழுவுன தண்ணி, அதையும் சேர்த்து அப்படி ஊற்றிடலாம். இது கூட ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்தாச்சு, ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடலாம். நம்ம இப்ப சாஸ் செய்யறோம். இப்ப சாஸ் தான் செய்யறோம். இப்ப சாஸ் செய்யறோம். இது நம்ம செய்யாம கடையிலேயே அப்படியே வாங்கிக்கலாம். நம்ம வந்து தக்காளியில கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கோம், இதெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா சாஸ் பதத்துக்கு வரட்டும். அது வரைக்கும் இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்ப வந்து தக்காளி சாஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் டேஸ்ட் பார்த்துட்டேன்,
கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கு. அதனால நீங்க செய்யறப்ப வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. அப்பதான் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரைக்கு ஈக்குவலா இருக்கும். நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேன். இப்ப அதனால எச்சா 100 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துட்டேன். இப்ப கரெக்டான பதத்துல இருக்கு பாருங்க. சாஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டான பதத்துல இருக்கு. தக்காளி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பட்டர் சேர்த்ததுனால நல்லா சூப்பரா வாசமா இருக்கு. நாங்க வேற கதவை அடைச்சிட்டோமா, அப்படியே உள்ளுக்குள்ள அந்த வாசம் நல்லா இருக்கு. பாருங்க மாவு நல்லா சாஃப்டா நல்லா ஊறிடுச்சு. தக்காளி சாஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம பீஸா செய்யறதுக்கு வந்துட்டு மாவை வந்து நல்லா பரட்டிக்கலாம். சப்பாத்தி கடையில் வச்சு சப்பாத்தி கடையில் வந்துட்டு கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கலாம். சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சி நான் ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். பாருங்கள் பீஸா செய்யறதுக்கு வந்துட்டு ரவுண்டாக வந்துட்டு தேய்ச்சாச்சு. பாருங்கள் ரொம்பவும் வந்து நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் வந்துட்டு அழுத்தமாக இருக்கக்கூடாது. இந்த சைஸுக்கு தான் இருக்கணும். இப்போ தேய்ச்சாச்சு. நம்ம வந்துட்டு இன்றைக்கி பீஸா வந்துட்டு எண்ணெய் சட்டியில் தான் செய்ய போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்துட்டு பன்னு கேக்கெலாம் செஞ்சோம்ல, அதே மாதிரி தான். ஏற்கனவே செஞ்ச உப்பை தான் நான் இப்போ திரும்ப வச்சுருக்கேன். ஒவ்வொரு டைம் புதுசாக உப்பு சேர்க்க தேவையில்லை. நான் ஃபஸ்ட்டு கேக் செய்கிறப்ப பன்னு செய்கிறப்ப செஞ்சதுக்கப்புறம் அந்த உப்பை வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இப்போ சேர்த்துருக்கேன். அதில் வந்துட்டு இது பிரிமனையை வச்சுக்கலாம் உள்ளர. அப்படியே வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம பீஸா மேலே வந்துட்டு காயெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இன்றைக்கி வந்து நம்ம பீஸா வந்துட்டு நம்ம சாப்பிட்ற தட்டில் தான் செய்ய போகிறேன். தட்டில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நல்லா தட்டு ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா நெய்யை தடவிட்டுருலாம். தட்டில் வந்துட்டு ஃபுல்லாக நெய் தடவியாச்சு. இதில் கொஞ்சமாக மைதா மாவு குட்டிக்கலாம். ஏன்னா வந்துட்டு பீஸா வந்துட்டு தட்டில் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஃபுல்லாக எல்லா பக்கமும் பரவிடுச்சு மாவு. அப்படி மாவும் தட்டி இதில் உள்ள மாவை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நெய் தடவி மேலே மாவும் தடவி வச்சாச்சு. நம்ம பீஸா செய்கிறதுக்கு வந்துட்டு நல்லா திரட்டி வச்சுருக்கோம். இதை அப்படியே இந்த தட்டில் சேர்த்துடலாம். இப்போ தட்டில் எடுத்து வச்சாச்சு. நம்ம அப்படியே வச்சோம்னா உப்பி உப்பிட்டு வரும். அதனால் வந்துட்டு இது மாதிரி ஸ்பூனை வச்சு இப்படி குத்தி விட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம குத்துறப்ப உள்ளர உள்ள காற்றுலாம் வெளியில் வந்துடும், உப்பிட்டு வராது. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மேலே வந்துட்டு இந்த மாவுளை ஓட்டையெல்லாம் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது மேலே வந்துட்டு சீஸு சாஸு காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி குடமிளகாய் எல்லாத்தையும் வந்துட்டு பீஸா மேலே ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸை சேர்த்துக்கலாம். மேலே ஃபுல்லாக வந்துட்டு தடவி விட்டுடலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுடலாம். நம்ம வந்து சாஸ் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கு மேலே வந்து சீஸ் வந்துட்டு காய் சீவுறதில் வச்சு அப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். பாருங்க சீஸ் ஃபுல்லாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டாச்சு. இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற காய்கறியை சேர்த்துக்கலாம். குடமிளகாயை வச்சு வச்சுக்கலாம். ஏண்டா ஆந்தா வரண்டா வரண்டா.
பாருங்க நம்ம சீஸ் வச்சு அது மேல வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி குடைமிளகாய் மூணையும் வச்சாச்சு. இது மேலயும் கொஞ்சம் சீஸ் வந்து திரும்பவும் தேய்ச்சி விட்டுக்கலாம். பாருங்க பீஸா வந்து சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துறலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பீஸாவை அப்படியே உள்ள வச்சிரலாம். பாருங்க உள்ள வச்சாச்சு. அப்படியே வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மூடி வச்சிரலாம். அடுப்பு வந்து சிம்லயே இருக்கட்டும். நான் இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் தான் செய்யறேன். எனக்கே ஆவலா இருக்கு எப்படி வரும், டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. கண்டிப்பா டேஸ்ட் எப்படி இருக்கும் அதை கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட சொல்றேன். எப்படி நல்லா வந்திருக்கா நல்லா வலையாங்கிறத கண்டிப்பா சொல்றேன். இப்போ ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூப்பராக பீஸா வந்திருக்கு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கவே நல்லா இருக்கு. பாருங்க தோசை புரட்டி வச்சு இப்படி தோசை எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த ஓரத்துல எல்லாம் பாருங்க சீஸ் ஊத்துனோம்ல அது உருகி இருக்கு, அதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க சூப்பராக வந்துட்டு நம்ம பீஸா ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ பீஸாவை கட் பண்ணலாம். என்னங்க இப்படி இழுத்தா வர மாட்டேது? விளம்பரத்தில் பார்க்குறப்ப இழுத்தா அப்படி வருது இல்லை, நம்ம இழுத்தா மட்டும் வர மாட்டேது. என்ன டேஸ்ட்ல இருக்கு? நல்லா இருக்கும். உனக்கு ஜாஸ்தி நிற்கிறது காரம். என்ன டேஸ்ட் உங்களுக்கு தெரியுது? ஆனால் காலையில் வந்து டேஸ்ட் இல்லை, ஆனால் இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அதான் இனிப்பு புளிப்பு காரம் அப்படி இருக்கும். ஆனால் கடையில் உள்ள மாதிரி இல்லாமல் இருந்தாலும் இது ஒரு டேஸ்ட் ஆகுது. பீஸா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. கடையில் உள்ள டேஸ்ட் மாதிரி இல்லை, இது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கு. உங்கள் பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு பிடிக்கும். இது ஊர்லேயே செய்யலான் இருந்தோம். இப்போ பாப்பாலாம் பார்த்துட்டு ஏன் அங்கே செஞ்சீங்க இங்கே வந்து செய்யலாமேன்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஊருக்கும் போயிட்டு இன்னொரு டைம் வந்துட்டு பெருசாக பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இனிமேல் கடையில் வாங்காதீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லதாக இருக்குது.